நான்கு மாதமாக வேலையின்றி திண்டாட்டம். 100 நாள் வேலை திட்ட பெண்கள் முறையான வேலை கேட்டு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு திரண்டு வந்ததால் பரபரப்பு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தது 100 நாள் வேலை வழங்கும் உத்தரவாதத்தை வழங்குகிறது. இது 100 நாள் வேலை திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நெட்டூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் சுமார் 1000 மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகிறார்கள். இவர்களுக்கு கடந்த 4 மாதமாக சரியாக வேலையில்லை என்று கூறுகிறார்கள். இதனால் குடும்பம் வறுமையில் உள்ளதாகவும் கூறுகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் உட்பட 200 மேற்பட்டோர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு திரண்டு வந்து தரையில் அமர்ந்தனர். தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்புலட்சுமி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீண்ட நேரத்திற்கு பிறகு சமரசம் அடைந்த பெண்கள் மனுக்களை அவர்களிடம் கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாவட்ட செயலாளர் மேனகா, விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ், மாதர் சங்கம் மாவட்ட குழு உறுப்பினர் சசிகலா, நெட்டூர் கிளை செயலாளர் லட்சுமி, விவசாய தொழிலாளர் சங்கம் ஒன்றிய செயலாளர் ராமசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் பாலு, ஒன்றிய குழு உறுப்பினர் வெற்றிவேல், ராமர் பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.